ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். நீங்க பிரதமர் பதவிக்கு வருவதாக இருந்தா எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்னை சிலர் அணுகினார்கள் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சரான நிதின் கட்கரி அவர்கள் பேசியது இன்னைக்கு பாஜகவில் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. நிதின் கட்கரி இப்படி பேசினதுனால மோடி ஆட்சி அவ்வளவுதான், மோடி ஆட்சி கவிழ போகுது என்றெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பேச போறதில்லை. ஆனால் நிதின் கட்கரி ஏன் இதை பேசினார், எதற்காக இப்போது அதை பேசினார், யார் சொல்லி அதை பேசினார், ஒருவேளை அவர் சொல்வது உண்மையா, உண்மையாக இருந்தால் நிதின் கட்கரியை யார் அணுகினார்கள், ஒருவேளை அவர் சொல்வது பொய்யாக இருந்தால் ஏன் இப்படி அவர் சொல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலை தேடி நம்ம ஆய்வு பண்ணோங்க. அப்படி ஆய்வு பண்ணதில் இது மோடியுடைய பதவிக்கு வைத்த முதல் வேட்டு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. ஏன் நிதின் கட்கரி பேசிய பேச்சு மோடி அவர்களுடைய பதவிக்கு வேட்டாக அமைஞ்சிச்சு, அது மட்டுமல்ல இது முதல் வேட்டு அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் யாரெல்லாம் மோடியோட பதவிக்கு வேட்டு வைக்க வரிசையில் இருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் நம்ம ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாக்பூர்ல நடந்த ஜர்னலிசம் அவார்டு ஃபங்க்ஷன்ல பேசின நிதின் கட்கரி அவர்கள் என்னை சிலர் அறங்கினார்கள், அவங்களோட பேரை நான் சொல்ல விரும்பல, ஆனா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க பிரதமர் பதவிக்கு வாங்க, அப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னதாக பேசியிருக்கிறார். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால என்ன புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா, நீங்க பிரதமராக வாங்க என்று சொல்வதன் மூலமாக இது 2024 தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பே பேசப்பட்ட பேச்சு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அது மட்டுமல்ல அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஏங்க என்கிட்ட உங்களுடைய ஆதரவை கொடுக்குறீங்க, உங்களுடைய ஆதரவை நான் எதற்கு ஏற்றுக்கொள்ளணும், எனக்கு என் கட்சி இருக்குது, என் கட்சிக்கு தான் நான் விசுவாசமாக இருப்பேன், என்னுடைய வாழ்நாளில் பிரதமர் ஆசையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, கட்சி என்ன பொறுப்பு கொடுக்குறாங்களோ அதை ஏற்று நான் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்களிடம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜேர்னலிசம் அவார்டு ஃபங்க்ஷனில் பேசியிருக்கிறாரு நிதின் கட்கரி. நிதின் கட்கரி ஏன் இப்படி பேசினார், யார் சொல்லி பேசினார் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி அவர் பேசினது முதல்ல உண்மையா, அப்படியான சம்பவம் நடந்துச்சா, இல்ல அவர் பேசுனது பொய்யா அப்படின்னு சொல்லி பார்த்தறலாம். இவர் பேசுவது உண்மையாக இருந்து அப்படின்னா, இது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சம்பவம் நடந்தது என்பது தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி. அப்ப தேர்தலுக்கு முன்னாடியாக இருந்தா ஒருவேளை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இவரை வந்து அணுகியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கான வாய்ப்பு என்பது இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமர் என்பது முடிவு செய்ய முடியாத அளவுக்கு எல்லோருமே பிரதமர் வேட்பாளராக இருந்தாங்க. அது ராகுல் காந்தியா இருக்கட்டும், நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், மம்தா பானர்ஜி இருக்கட்டும், அதே போல உத்தவ் தாக்கரேவா இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், இப்படி எல்லோருமே பிரதமர் பதவிக்கு தகுதியானவர்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை இதை சொல்லியிருக்கவே முடியாது. சரி, அப்ப கூட்டணி கட்சியிலிருந்து யாராவது சொல்லியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்லி இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தேர்தலிலேயே கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. ஆனா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் மோடிக்கும் ஆகவே ஆகாது. ஏற்கனவே மோடியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்ததுனால தான் நிதிஷ்குமார் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறினாரு. ஸோ இப்படியான வரலாறுகள் அவங்களுக்கு இருப்பதனால நிதிஷ்குமார் ஒருவேளை நிதின் கட்கரிட்ட போய் நீங்க வந்து பிரதமராகுங்க, அப்படி நீங்க ஆனீங்கனா எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தரோம்னு சொல்லியிருக்கலாம். இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் 2014 2018 வரைக்கும் அவர் வந்து மோடியுடைய கூட்டணியில தான் இருந்தார். அவர் கேட்ட ஆந்திராவுடைய சிறப்பு அந்தஸ்து என்பது மோடி கொடுக்கவே இல்லை. இதற்காக மோடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு. அப்ப மீண்டும் மோடி வந்தாருன்னா நமக்கு கேட்டது கிடைக்காது, அதுவே நிதின் கட்கரி வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பே நிதின் கட்கரியை போய் சந்திச்சு இந்த கோரிக்கையை வச்சிருக்கலாம். அப்ப பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த கோரிக்கை வைப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஒருவேளை நிதின் கட்கரி இப்படி பேசுவதே பொய், அப்படி எந்த சம்பவம் நடக்கல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலுமே ஏன் அவர் இதை இப்போது பேச வேண்டும் என்ற கேள்வி இருக்குல்ல. இதற்கு மிக தெளிவாகவே இந்தியா கூட்டணி கட்சியுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர் தான் பிரியங்கா சதுர்வேதி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிதின் கட்கரிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை என்பது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தேவையே இல்லை, எங்களுக்கே 1000 பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க, இந்த சூழ்நிலையில நாங்க ஏங்க போய் பாஜக கட்சி தலைவரை வந்து கடன் வாங்கிட்டு பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கணும். எனவே அப்போசிஷன் பார்ட்டியை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிட்டு மோடிக்கு நிதின் கட்கரி ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. ஏன்னா நிதின் கட்கரிக்கு பிரதமர் ஆசை வந்து விட்டது, அதனால தான் நிதின் கட்கரி இப்போது இப்படி பேசியிருக்கிறார். வெல் பிளேடு நிதின் ஜி அப்படின்னு சொல்லி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாருங்க.
அப்ப இவருடைய பதவியின் மூலமாகவே நிதின் கட்கரி பேசிய பேச்சு என்பது தனக்கு பிரதமர் ஆசை வந்து விட்டது என்பதை தான் காட்டுவதா இருந்துச்சு. சரி, ஏன் இவருக்கு பிரதமர் ஆசை வந்தது, ஏன் இப்போது அதை பேசுகிறார் அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதம் தான், செப்டம்பர் 17 நாளையோட பிரதமருக்கு வந்து பிறந்த நாள் வருது. 75 வயசுல அவர் அடியெடுத்து வைக்கிறாரு. ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 75 வயசு ஆனா அவங்க அரசியலிருந்து ஒதுங்கிடணும் அப்படின்றது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கு. அதே போல பாஜகவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நெருக்கடி என்ன அப்படின்னா, ஜேபி நட்டா அவருடைய ஆட்சி காலம் என்பது கொரோனாவே முடிஞ்சு போச்சு. ஆனா அதன் பின்பு தொடர்ச்சியாக ஜேபி நட்டாவுடைய பதவிக்காலம் என்பது நீட்டிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளேயே புதிய பாஜக தலைவரை தேர்ந்தெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் ஒரு டிமாண்டை வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, 75 வயசு ஆயிருச்சுனாவே பதவி விலகணும், அப்ப எப்படியும் மோடியை பதவி விலக சொல்லிடுவாங்க அப்படின்றது நிதின் கட்கரிக்கு தெரிந்ததுனாலதான் சரியான நேரத்துல எனக்கு பிரதமர் பதவியை கொடு, அப்படி இல்லையா பாஜக தலைவர் பதவியை கொடு அப்படின்னு சொல்லி முதல் ஆளாக தற்போது குரல்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்படி எல்லாம் குரல்கள் வரும் அப்படின்றது மோடிக்கு முன்பே தெரியும். அதனாலதான் இந்த செப்டம்பர் மாத தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா மும்பையில ஒரு விழா நடக்குது, அதாவது குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்டோடைய 5th edition விழா. அந்த விழாவில் கலந்து கொண்ட மோடி அவர்கள் என்ன பேசினார் தெரியுமா? அதாவது இன்னைக்கு நீங்க 5th edition கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய 10th editionக்கும் நான் தான் வந்து கலந்துக்கிறவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் மோடி. அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, 10th edition என்பது 2029 நடக்கும், 2029 தேர்தலையும் நான் தான் பிரதமரா இருப்பேன், அப்போ நான் தான் இங்க வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்லியிருக்கிறாரு பிரதமர் மோடி. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் 3வது முறையாக ஆட்சி அமைத்து வெறும் 3 மாதங்கள் தான் ஆகுது. ஆனா 3 மாதங்கள்ல 4வது முறையும் நான் தான் பிரதமராக இருவேன் சொல்லி மோடி பேச வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி வருதுல. ஏன்னா 2வது முறையாக அவர் பிரதமராக இருந்த போது எப்போ தன்னுடைய 3வது டேர்ம் பத்தி பேசினார் அப்படின்னா, ஜூலை 2023 ஆட்சி இந்தியா பொருளாதாரத்தில் 3வது இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசினார். அதாவது சரியாக தேர்தல் நடைபெறுவதற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் தன்னுடைய 3வது டேர்ம் பத்தி பேசின மோடி. இப்போ 3 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ள நான் 4வது முறையாக நான் தான் பிரதமராக வருவேன் அப்படின்னு சொல்லி ஏன் இப்படி பேசினார், ஒருவேளை கூட்டணி கட்சி கவல போகுது அப்படின்ற காண்டி பேசினாரான்னு கேட்டா, இல்ல மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை ஆட்சியை வந்து 5 ஆண்டு காலம் கண்டிப்பாக நிறைவு செய்ய தான் போறாரு. ஏன்னா நிதிஷ்குமார் ஆகட்டும், சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும், பாஸ்வான் இருக்கட்டும், இவர்கள் வைக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளையுமே ஏற்றுக்கொண்டு பல்வேறு யூ-டர்ன்களை பல்ட்டிகளை மோடி அடிச்சதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப தன்னுடைய பிரதமர் பதவியை காப்பதற்காக இன்னும் அவர் எவ்வளவு பல்ட்டிகளை வேண்டுமானாலும் அடிப்பதற்கு தயாராக தான் இருப்பாரு. அப்போ எப்படியாவது பல்ட்டி அடிச்சு தன்னுடைய பதவியை அவர் பாதுகாத்துக்கிறார் அப்படின்றப்ப அவருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்பது கூட்டணியால அல்ல, உட்கட்சியால. ஏன்னா பிரதமர் மோடிக்கு 75 வயசு ஆக போது, அதன் பின்பு யார் பிரதமர் அப்படின்ற கேள்விகள் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா அமித்ஷா இருக்கிறாரு, யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு, நிதின் கட்கரி இருக்கிறாரு, அதே போல சிவராஜ் சிங் சவுகான் இருக்கிறாரு. இவ்வளவு ஏன், அசாமுடைய சீமா இருக்கக்கூடிய ஹிமந்த பிஸ்வா சர்மா கூட இந்த ரேஸில் இருப்பதாக சொல்லப்படுது. ஏன்னா சிவராஜ் சிங் சவுகான்லாம் பாத்தீங்க அப்படின்னா, மோடி எப்படி மான் கி பாத் ரேடியோவில் மக்கள்கிட்ட பேசுவாரோ அதே போல சிவராஜ் சிங் சவுகான் மாதம் மாதம் இப்போ ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, கிசான் சே பாட் அப்படின்ற ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல அவரும் மோடி மாதிரியே பேச போறாரா? அப்ப இந்த ப்ரோக்ராம்ல அவர் என்ன பேச போகிறார் என்பதையெல்லாம் மோடி கவனிக்காம இருக்க போவதில்லை. ஏன்னா பிரதமர் பதவி என்பது யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், அதை தான் வரலாறு சொல்லுது. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நரசிம்மராவ் அவர் வந்து பிரதமர் ஆவாருன்னு சொல்லி நினைச்சு பார்த்தாரா? இல்ல. அதே போல தேவகவுடா அவர் பிரதமர் ஆகும்னு அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. அதே போல இந்தர்குமார் குஜ்ராலோ அவரும் தன் பிரதமர் ஆகும்னு நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். இவ்வளவு ஏன், மன்மோகன் சிங் கூட நான் பிரதமர் ஆவேன் என்று அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். ஆனா அவர்களுக்கு பிரதமர் பதவி என்பது வாய்ப்பு வந்துச்சா இல்லையா, அது போல பிரதமர் பதவி என்பது மேற்கண்ட நபர்கள் அமித்ஷாவோ நிதின் கட்கரியோ ஹிமந்த பிஸ்வா சர்மாவோ சிவராஜ் சிங் சவுகானோ யோகி ஆதித்யநாத்துக்கோ போய்விடலாம் என்ற பயம் மோடிக்கு வந்திருப்பதனால தான் இல்லை நான் ரிட்டையர்ட் ஆக மாட்டேன், 2029 நான் பிரதமராக தான் இருப்பேன் சொல்லி ஒரு மெசேஜை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் மும்பையில் நடந்த மீட்டிங்கில் அப்படி பேசினார். கேரளாவில் நடந்த ஆர்எஸ்எஸ் உடைய மீட்டிங்க்கு முதல் நாள் மோடி இப்படி பேசியிருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு மோடி இதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, மோடி அவர்கள் 2024 தேர்தலுக்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ச்சியாக மோடி அரசை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மோகன் பகவத் என்ன சொன்னார், தேர்தல் முடிஞ்ச உடனேயே ஒரு ஆர்எஸ்எஸ் சேவகனுக்கு வந்து அரகன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன் பின்பு பார்த்தீங்க அப்படின்னா, மோடி தன்னை கடவுள் பரமபிதா
பரமாத்மான்னு சொல்லும் போதும் அதையும் விமர்சனம் பண்ணார். அதன் பின்பு ராகுல் காந்தி கோரிக்கை வைக்கக்கூடிய கேஸ்ட் சென்சஸ் மோடி கடுமையாக எதிர்க்கக்கூடியது, அதை நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இதை விட மிக முக்கியமானது, 100 ஆண்டு காலம் ஆர்எஸ்எஸ் தொடங்கி ஆக போகுது, பப்ளிக்கில் பிஜேபி கிட்ட பிரச்சனை இருக்கு என்றோ பிஜேபியை விமர்சனமோ பண்ணதே கிடையாது. ஆனால் கேரளாவில் நடந்த மீட்டிங்க்கு அப்புறமா பிரஸ் மீட்டில் எங்களுக்கும் பிஜேபிக்கு இடையே பிரச்சனை இருக்க தான் செய்யுது, அதை நாங்கள் சரி பண்ணுவோம், இது குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பிஜேபி மீது குற்றச்சாட்டுகளையும் ஆதங்கங்களையும் ஆர்எஸ்எஸ் வைத்தது அப்படின்றத நம்ம இங்கே கவனித்து பார்க்கணும். ஆக தனக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இப்படியான வேலைகளை செய்யும் போது ஆர்எஸ்எஸ் உடைய உதவி தனக்கு இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் 2024 தேர்தலையும் நம்ம தோத்து போனோம். இவிஎம்மோட உதவியில் தான் இப்படியான வாக்குகளை, அதாவது தொங்கு பாராளுமன்றத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்றது நமக்கும் தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கும் தெரியும். அப்போ ஆர்எஸ்எஸ் உதவியை மீண்டும் வாங்கணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸை கூல் பண்ணணும் அப்படின்னு மோடி சில நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன், கடந்த 5 ஆண்டுகளில் எந்த ஒரு மீட்டிங்லையுமே ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி மோடி அவர்கள் புகழ்ந்து பேசியதே கிடையாது. அது மட்டுமல்ல, 2020 கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் ஆர்எஸ்எஸ் உடைய ஆளாக இருந்த ராம் மாதவ் தான். அந்த ராம் மாதவர் 2020 மோடி அமித்ஷாவும் சேர்ந்து கட்சியிலிருந்து நீக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சு, அதே ராம் மாதவை கூட்டிட்டு ஜம்மு காஷ்மீர் தேர்தலுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளர் சொல்லி நியமிக்கக்கூடிய தேவைக்கு மோடி வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேர்தலுக்கு முன்பு ஜேபி நட்டா என்ன சொன்னார், எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய உதவி தேவையே இல்லை, நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் இன்னும் எங்களுக்கு குழந்தை கிடையாது, எங்களை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருந்தார் ஜேபி நட்டா. ஆனால் அதே ஜேபி நட்டாவை கேரளாவில் நடந்த ஆர்எஸ்எஸ் மீட்டிங்க்கு மோடி அனுப்பி வச்சார். அப்போ இதெல்லாம் மோடி ஏன் செய்கிறார் அப்படின்னா, நமக்கு தேர்தல் என்பது நிறைய வர இருக்கிறது, இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் நமக்காக வேலை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக தோற்று போயிடுவோம். குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தல், நாக்பூர் அங்கே தான் இருக்குது, ஆர்எஸ்எஸ்ஸுடைய தலைமையிடம் அங்கே தான் இருக்குது, அங்கே நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னா மோடி 2024 தேர்தலையும் தோற்று போனார், இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் தோற்றுட்டு வர்றாரு அப்படின்ற பிம்பம் ஏற்பட்டு விடும். அதனால தான் ஹரியானா தேர்தலோடைய மகாராஷ்டிராவை நடத்தாமல் மகாராஷ்டிராவை தள்ளி வச்சாங்க. இப்படி மகாராஷ்டிராவை தள்ளி வச்சு ஜார்க்கண்ட் மகாராஷ்டிராவில் நம்ம பிரச்சாரம் பண்ணி எப்படியா ஜெயிச்சிடலான்னு மோடி கணக்கு போட்டார். ஆனால் அந்த கணக்கில் மண்ணள்ளி போடும் விதமாக டெல்லியுடைய முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ நான் ஆட்சியை கலைக்க போகிறேன், நவம்பரில் மகாராஷ்டிராவோட சேர்த்து எனக்கு தேர்தலை வைங்க அப்படின்னு சொல்லி குரல்களை எழுப்பியிருப்பதனால கண்டிப்பாக நம்ம ஒத்த ஆளால் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணவே முடியாது. கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், ஆர்எஸ்எஸ் உடைய ஒர்க்கர் நமக்கு தேவை, அவங்க இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும், அவங்க இல்லைனா நம்ம தோற்று போயிடுவோம், நம்ம இமேஜ் காலியாயிரும்ன்ற பயம் மோடிக்கு வந்துருச்சு. அதனால தான் ஆர்எஸ்எஸ்க்கு பணிந்து போகக்கூடிய எல்லா நடவடிக்கையிலுமே, ஜேபி நட்டா அனுப்புறதாக இருக்கட்டும், ராம் மாதவை வந்து ஜம்மு காஷ்மீருக்கு நியமிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து தான் அது உருவாச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க, அத்வானி 2009 தேர்தலில் தோத்து போனார், அங்கே வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார், தோத்து போனார், அவருக்கு 75 வயசும் ஆச்சு, அதனால அவர் ஈஸியாக ஓரம் கட்டிட்டாங்க ஆர்எஸ்எஸ். இப்போ மோடி 2024 தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு அவர் தோத்து போயிட்டார், 400 தொகுதியின் கோஷம் பட்டவர் வெறும் 240 சீட்டுக்குள்ள முடங்கி போயிட்டாரு, இப்ப நமக்கு 75 வயசு ஆக போகுது, அப்ப அத்வானிக்கு ஏற்பட்ட அதே நிலை நமக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற பயம் மோடிக்கு இருக்கு. மோடிக்கு இந்த பயம் கூடுதலாக வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் இந்தியா டுடே நடத்த அந்த மூட் ஆஃப் த நேஷன் என்ற சர்வே தான். மோடி பிஎம் வேட்பாளர் அப்படின்ற அந்த ரேட்டிங் என்பது குறைஞ்சு கொண்டே வருது, ராகுல் காந்தியுடைய ரேட்டிங் என்பது மேலே ஏறிக்கிட்டே போகுது. அப்போ மக்கள் நம்மை விரும்பவில்லை அப்படின்றது மோடிக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்றது யதார்த்த உண்மை. இப்படியெல்லாம் இருப்பதனால தான் எப்படியாவது ஆர்எஸ்எஸோட உதவியை வாங்கிட வேண்டும் என்று மோடி கணக்கு போட்டு வேலை பார்க்குறாரு. ஆனால் இது மிகப்பெரிய தாமதமான நடவடிக்கை அப்படின்றது தான் யதார்த்த உண்மை. ஆர்எஸ்எஸ் மோடிக்கு எதிராக வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். மோகன் பகவத்துக்கும் 75 வயசாகுது, அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகும் போதே மோடியும் அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற கோரிக்கை கண்டிப்பாக எழுதான் போகுது. அந்த கோரிக்கைக்கு முன்னோட்டமாக தான் நிதின் கட்கரியை ஆர்எஸ்எஸ் ஏவி பேச வச்சிருக்கு. ஏன்னா நிதின் கட்கரிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது எல்லோருக்குமே அறிஞ்சது. நாக்பூர் தொகுதியிலிருந்து 3 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இவர் 2019 தேர்தலிலேயே வந்து பிரதமர் வேட்பாளராக கொண்டு வரலாம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் நடந்துச்சு, அப்போ புல்வாமா
தாக்குதலை மையப்படுத்தி பிரதமர் வந்து அதை ஓவர்டேக் பண்ணிட்டாரு. இப்போ அவருடைய வயதை காரணம் காட்டியும் அவருக்கு மவுசு குறைந்து விட்டதையும் காட்டி நிதின் கட்கரியை பேச வைப்பதன் மூலமாக பல்வேறு நபர்களுக்கு, அமித்ஷாவாக இருக்கட்டும், சிவராஜ் சிங் சௌகானாக இருக்கட்டும், யோகி ஆதித்யநாத் இருக்கட்டும், அவர்களுக்கும் அந்த எண்ண ஓட்டத்தை விதைக்கலாம், அவர்களையும் பேச வைக்கலாம் அப்படின்றதற்கு ஒரு முன் ஏற்பாட்டாக தான் இன்னைக்கு நிதின் கட்கரியை ஆர்எஸ்எஸ் இப்படி பேச வச்சிருக்கு. அதனால தான் நிதின் கட்கரி அப்போசிஷன் பார்ட்டியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு என்னை சிலர் அணுகினார்கள், நான் அவங்க பேரை சொல்ல விரும்பலை, நான் வந்து பிரதமர் ஆகணும்னு சொல்லி அவங்க விரும்பினாங்க, ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ற ஒரு பிட்டை போட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ நிதின் கட்கரியுடைய இந்த பேச்சு மோடியோட ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை, ஆனால் மோடியோட பதவிக்கு வேட்டு வைப்பதற்கான முதல் அட்டாக்காக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.